வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசி க்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்கு போ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இனிக்கும் இலக்கணம் பகுதி 14 பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை முதலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும், தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும், இது மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. தொகைநிலை தொடர்கள்னால் என்னென்னங்கிறத நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். தொகைநிலை தொடர்கள் என்றால் என்ன? கார் குழலி பாடம் படித்தால். இப்போ இந்த உதாரணம் பார்த்திங்கன்னா, கார் குழலி பாடம் படித்தால். இத்தொடரில் மூன்று சொற்களும் தொடர்ந்து வந்து பொருளை தருகின்றன. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, கார் குழலி பாடம் படித்தால், சொற்கள் தொடராகும் போது இரு சொற்களுக்கிடையே வேற்றுமை, வினை, உவமை முதலியவற்றில் ஏதோனும் ஒன்று மறைந்து வந்து பொருள் தரும். இப்போ இது கார் குழலி. இப்போ என்னது கார் குழலினா, இதில் நம்ம இதை வந்து ஊமை தொகை, இது மாதிரி வந்து ஏதேனும் வினை, ஊமை முதலியவற்றில் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்து பொருள் தரும், அது மாதிரி மறைந்து வந்து பொருள் தந்தால் அது வந்து எனது தொகைநிலை தொடர்கள் எனப்படும். இங்கே நம் உறுப்புகள் மறைந்து வந்து வரும் தொடர்களை தொகைநிலை தொடர்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, இதை பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எடுத்தது. இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டாச்சு. இப்போ இதில் வந்து தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். அது என்னென்ன பார்த்திங்கன்னா, வேற்றுமை தொகை. இப்போ வேற்றுமை தொகைனாவே உங்களுக்கு ஞாபகம் வரும், எத்தனை வேற்றுமை, 8 வேற்றுமை இருக்குது. பெயர், ஐயால், கூ, இன், அது, கண், விழி, இது மாதிரி 8 வேற்றுமை தொகை இருக்குது. அது என்னங்கிறது பார்த்தோம். அடுத்தது வினைத்தொகை. வினைத்தொகைங்கிறது ஃபஸ்ட்டு சொல் வேர் சொல்லாக இருக்கும், அது மூன்று காலத்தையும் காட்டும். பண்புத்தொகை, ஒரு பெயரோட பண்பை பற்றி சொல்கிறது பண்புத்தொகை. இதுலேயும் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, இது பண்புத்தொகை திசை வடிவம் இது மாதிரி 6 இதில் வரும். அண்டு இருபெயரொட்டு பண்புத்தொகையும் என்னங்கிறது பார்த்தோம். உவமை தொகை, தேன்மொழி, தேன் போன்ற மொழி, அது மாதிரி உவமை தொகைங்கிறது என்ன பார்த்தா, அதே மாதிரி உம்மை தொகை. இப்போ தாயும் தந்தையும், சட்டமும் திட்டமும், அதில் வந்து பார்த்திங்கன்னா உம்முங்கிறது வரைஞ்சது உம்மை தொகை. அன்மொழி தொகை, அன்மொழி தொகையில் என்ன, அல்லாத மொழி வந்து மறைந்திருத்தல், அதுக்கு தான் வந்து அன்மொழி தொகை. இப்போ அன்மொழி தொகைக்கு நம்ம என்ன பார்த்தோம், இப்போ அன்மொழி தொகையில் பார்த்திங்கன்னா, பொற்கொடி வந்தால். இப்போ நம்ம இதில் வந்து பொன் போன்ற கொடியுடைய பெண் வந்தால், இதுதான் அன்மொழி தொகை. இப்போ இதனால் இதில் பேசிக்காக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், தொகைநிலை தொடர்கள்னா என்ன, அது எத்தனை வகைப்படும். தொகைநிலை தொடர்கள் வந்து 6 வகைப்படும். அது வேற்றுமை தொகைன்னு என்னென்னு பார்த்தோம், வினைத்தொகைனு என்னென்னு பார்த்தோம், பண்பு தொகை என்னென்னு பார்த்துட்டோம், உவமை தொகை, உம்மை தொகை, அண்டு அன்மொழி தொகை. அடுத்த வீடியோவில் நம்ம தொகாநிலை தொடர்கள்னால் என்னங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.